நீங்க ராஜராஜ ராஜராஜ சோழனா மாறிடுவீங்க வாழும் போதே. டே, மூணு ஜென்மத்துக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க, போ ஓரமா போயிரு. என்னை பத்தி உனக்கு தெரியாது, என் பவர் என்னன்னு தெரியாது, என் ஆற்றல் தெரியாது. உலகத்தை ஆண்டவன வருதா வரலையா திமுரு, ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க வாயில சொல்லலைனாலும் உள்ள வந்துடும். ஏன்னா மைண்டும் நீங்களும் ஒண்ணும் இல்லை, அது லூஸ் மாதிரி அதான் பேசிக்கிட்டே இருக்கும். அது பைத்தியம், மென்டல். நல்லதும் பேசும், கெட்டதும் பேசும். இதுல இதை தான் கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் நம்ம ஞானத்தை வச்சு. இது எந்த நேரத்துல நல்லது பேசுது, எந்த நேரத்துல கெட்டது பேசுதுன்னு தெரியாது. ஆனா ரெண்டையுமே அந்த மனசு தான் பேசும். அப்ப அந்த மனசு உங்களையே அறியாம கண்டதை திங்க் பண்ணிடும். அப்ப நான் ராஜராஜ சொல்லனா, இந்த திங்கிங் வந்துருச்சுன்னா உங்களால முன்னாடி போக முடியுமா? பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்ற அந்த அறிவை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுத்த வேண்டும், அதன் வழியில் நடக்க வேண்டும். எஸ் ஆர்னோ? அது சொல்லுது, நீ இதை கத்துக்கிட்டாதான் அடுத்த ஓபன் பண்ணுவேன்னு சொல்லுது. நீ அதை அதை விட்டுட்டு வேற எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கீங்க. அது எங்க போனீங்கனாலும் துரத்திட்டு வரும், வேற வேற ரூபத்துல வரும். இந்தியாவின் வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள், சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவ சமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 July 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யாரு வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, அப்போ கேள்வியை வேறு மாதிரி கேட்குறேன் நான். இப்போ உங்கள் பார்ட்னரோட வேற ஒரு பார்ட்னர் அஃபேரில் இருக்காங்கன்னு தெரியுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்கள். பரவாயில்ல, ஏதோ தவறு செஞ்சுட்டேன், மன்னிச்சிட்றேன், நல்லாரு, நம்ம சேர்ந்து வாழும் சொல்லிடுவீங்களா நீங்கள்? இந்த புரிதலே வரல, செத்தவன் கொன்னவன் எவன் பார்த்தா உங்களுக்கு எப்படி அந்த புரிதலை ஏற்றுக்கிற மனநிலை எப்படி வரும்? எனக்கு புரியலையே. நடிக்கிறீங்க, போன ஜென்மத்தில் எவன் கொண்டான்னு தெரிஞ்சதுன்னா அந்த கொண்டவன் தெரிஞ்சது என்ன கேட்டாலும் நம்ம அதை எப்படி இருக்க முடியும்? இறைவன் அப்போ ஏன் அதை பண்ணுறது, ஏன் மறைக்கிறார் ஒரு சில விஷயத்தை? நீங்கள் முன்னோக்கி போகமாட்டீங்க, அதை நினை ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபீலிங்கு இதில், போன ஜென்மத்தில், அதுக்கு முந்தின ஜென்மத்தில், அதுக்கு முந்தின ஜென்மத்தில். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கொன்னது தெரிய வேணாம். ஒரு 4 முன்னாடி நீங்கள் தான் ராஜராஜ சோழனாக இருந்தீங்க, இந்த உலகத்தையே கட்டி ஆண்டிங்க, இது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? ராஜராஜ சோழனா இருந்த போல இருந்துட்டு போவோம், என்ன போ அப்படியா இருக்கும். இப்ப நீங்க ராஜராஜ ராஜராஜ சோழனா மாறிடுவீங்க வாழும் போதே. டேய், 3 முன்னாடி நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க, போ ஓரமா போயிரு. என்னை பத்தி உனக்கு தெரியாது, என் பவர் என்னன்னு தெரியாது, என் ஆற்றல் தெரியாது. உலகத்தை ஆண்டவன வருதா வரலையா திமுரு, ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க வாயில சொல்லலைனாலும் உள்ள வந்துடும். ஏன்னா மைண்டும் நீங்களும் ஒண்ணும் இல்லை, அது லூஸ் மாதிரி அதான் பேசிக்கிட்டே இருக்கும். அது பைத்தியம், மென்டல். நல்லதும் பேசும், கெட்டதும் பேசும். இதில் இதை தான் கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் நம்ம ஞானத்தை வச்சு. இது எந்த நேரத்தில் நல்லது பேசுது, எந்த நேரத்தில் கெட்டது பேசுதுன்னு தெரியாது. ஆனால் ரெண்டையுமே அந்த மனசை தான் பேசும். அப்போ அந்த மனசு உங்களையே அறியாமல் கண்டதை திங்க் பண்ணிடும். அப்போ நான் ராஜராஜ சொல்லனா, இந்த திங்கிங் வந்துருச்சுன்னா உங்களால் முன்னாடி போக முடியுமா? ஏன் போக முடியாது? ஏங்க போக முடியாது சொல்லுங்க. தேவையில்லாத ஒரு மெமரி உங்களோட வாழ்க்கையவே நாசம் பண்ணுது. அந்த மெமரி தானே இத்தனை வேலையும் பண்ணுது. எஸ்ஆர்னோ? அதனால தான் தேவையில்லாத பழைய குருமாவே நிக்கிண்டு புது குருமா உனக்கு வேண்டான்னு சொல்லி இறைவன் அனைத்தையும் மறைத்து வைத்து விடுகிறார். இதை யாருக்கு காட்டுவார்னா, யாரு பக்குவத்தோட தகுதியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் காட்டுவார், மற்றவங்களுக்குலாம் காட்ட மாட்டார். ஏன் சின்ன சின்ன விஷயத்தவே ஏற்றுக்க மாட்டீங்க? பெரிய பெரிய மேட்டரை எப்படி ஏற்றுப்பீங்க நீங்கள்? சரி, அப்போ அந்த விஷயத்தெல்லாம் அதெல்லாம் பெரிய பொருள், இறை பொருள், இறை சம்பந்தமான தேவ ரகசியங்கள், ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அது உங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னா இறைவன் என்ன பண்ணுறாருனா தகுதிப்படுத்துறாரு உங்களை. அதெல்லாம் நான் காட்டுறேன், ஆனால் முதல்ல தினசரி வாழ்க்கையே முதல்ல நீ ஸ்போர்ட்டிவாக டேக் இட் ஈஸியாக வாழ கற்றுக்க. நீ இதே கற்றுக்கலன்னு நீ எப்படி அதை நீ உன்னால் ஏற்றுக்க முடியும்? கரெக்டு தானே அவர் கேட்குறது? எஸ்ஆர்னோ? இப்போ எதுக்கு பிறந்திருக்கோன்றது புரிஞ்சிருச்சா புரியலையா? எதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கிறக்காக பிறந்திருக்கீங்க? உங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? அது பிரச்சனை இல்லை, பிரச்சனை மாதிரி தெரியுது, ஆனால் அது பிரச்சனை இல்லை.
ஏன் அது பிரச்சனை மாதிரி தெரியுதுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல, அதனால அது பிரச்சனை மாதிரி தெரியுது. சால்வ் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா அறிவை வளர்த்து கொள்ள வேண்டுமா இல்லை பிரச்சனையிலேயே வாழ்ந்து சாகணுமா? பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்ற அந்த அறிவை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுத்த வேண்டும், அதன் வழியில் நடக்க வேண்டும். எஸ் ஆர் நோ? இங்கே முக்காவாசி பேருக்கு தைரியம் இல்லை, பிரச்சனையை கண்டு ஓடுறீங்க. நான் எழுதி தரேன், உங்களுக்கெல்லாம் ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்துக்கும் சொல்ல ஓடுறவங்களுக்கு ஞானம் கிடைக்காது. ஓடுறவங்களுக்கு எப்படி ஞானம் கிடைக்கும்? அது சொல்லுது, நீ இதை கற்றுக்கிட்டா தான் அடுத்த ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லுது. நீ அதை அதை விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ ஓடிட்டுருங்க. அது எங்கே போனீங்கனாலும் துரத்திட்டு வரும், வேறு வேறு ரூபத்தில் வரும், வேறு வேறு ஸ்டைலில் வரும், வேறு வேறு ஸ்பீச்சில் வரும், வேறு வேறு ஆளுங்க ரூபத்தில் வரும், வேறு வேறு மனங்களாக வரும், வேறு வேறு உருவங்களாக வரும். உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது அப்படித்தான், இந்த பிரபஞ்சம் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சம், இந்த மொத்த பூமி ஒரு காரணத்துக்கு தான் சுற்றிட்டு இருக்கு. அது என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? பில்டிங் பில்டிங்காக கட்டுறதுக்கா, 10 குழந்தைங்க பெற்றுக்கிறதுக்கா, ஏஞ்சலினா ஜோலி மாதிரி ஒரு சூப்பர் ஃபிகராக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? எதுக்கு இதெல்லாம்? டைம் பாஸ். இதெல்லாம் நான் பண்ண வேணாம்னு சொல்ல, இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், டைம் பாஸ். உங்களோட இம்பார்ட்டண்ட்டான உண்மையான ஆழமான நோக்கம், இந்த பூமி ஏன் இப்படி சுற்றுது, இந்த சூரியன் ஏன் இப்படி அடிக்குது, புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ, இந்த நவ கிரகங்களாக இருக்கட்டும், அதை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் செயல்படக்கூடிய தத்துவமாக இருக்கட்டும், எதுக்கு தெரியுமா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரே காரணத்துக்கு தான் இத்தனையும் நடந்துட்டுருக்கு. நீங்கள் வீடு கட்டுறதுக்கோ, குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கோ, பிள்ளைங்களை பெற்றுக்கிறதுக்கோ இது கிடையாது. இது ஏன் இத்தனையும் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு உதவி பண்ணுது இந்த இயற்கை உதவி பண்ணுது. நீ உயிரோடு இருக்கணும், இந்த உண்மையை உணரணும், வாழ்க்கையை இழந்துருவீங்கன்ற காரணத்தினால இது உங்களுக்கு அனைத்து அனுபவங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா புரியும். எப்படி அப்படின்னா, இறைவன் கிட்ட வந்து ஒருத்தன் போய் கேட்டானா, காதலித்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். இறைவன் காதலித்துப்பார் என்றார். கட்டி அணைத்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். இறைவன் கட்டி அணைத்துப்பார் என்றார். முத்தமிட்டால் எப்படி இருக்கும் இறைவா என்று கேட்டேன். இறைவன் முத்தமிட்டுப்பார் என்றார். பயணம் செய்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். பயணம் செய்துபார் என்றார். இறைவனிடம் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், கல்யாணம் செய்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். திருமணம் செய்துபார் என்றார். குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். இறைவன் குழந்தைகளை பெற்றுப்பார் என்றார். நான் இறைவனிடம் மீண்டும் ஒரு முறை கேட்டேன், எல்லாவற்றையும் நானே செய்து கொண்டிருந்தால் இறைவா உனக்கு என்ன இங்கு வேலை என்று கேட்டேன். இறைவன் என்ன சொல்லியிருப்பாரு? அடமூடனே, ஒவ்வொரு செயலையும் நீ செய்யும் போது அந்த செயலில் வரும் அந்த அனுபவம்தான் நான் என்றார். என்ன புரியுது உங்களுக்கு? என்ன இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்துமா? ஒன்றும் புரியல. என்ன புரியுது உங்களுக்கு? சும்மா புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்றும் அவ்வளோ பெரிய தத்துவம்லாம் இல்லை, எளிமையான தத்துவம் தான். கல்யாணம் பண்ணுறீங்க, கட்டி அணைக்கிறீங்க, முத்தம் விடுறீங்க, செக்ஸ் வச்சுக்கிறீங்க, குழந்தை பெற்றுக்கிறீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க, கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க. இறைவன் எதை கேட்டாலும் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே. அப்படியா? கிராண்டட். வேணுமா? கிராண்டட். வேணுமா? கிராண்டட். வேணுமா? கிராண்டட். எதுக்குடா அதெல்லாம் பண்ண சொல்கிற? அப்போ உனக்கு என்ன வேலை? இதை நீ அடையும் போது உனக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கும்ல, அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காகத்தான் இத்தனையும் நான் படைத்துள்ளேன். மிகப்பெரிய தேவ ரகசியம். யாவனும் ஆய துறக்க மாட்டான். ஏன் உங்களை சுத்தல்ல விடுறது தான் வேலை? ஏன் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுப்பீங்க? எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, என்னை பார்க்க வருவீங்களா? நீங்கள் இன்றைக்கி ஏதோ தெரியல அதனால் வந்துட்டீங்க, எல்லாமே உங்கள்கிட்டயே இருக்குது. இப்போ போகிறதுக்குள்ளே சொல்லி கொடுத்துருவேன், என்னை பார்க்கவே வேணான்ற அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னை பார்க்குறக்கு எதாவது வேலை இருக்கா? இதனால் சுயநலத்தினால் ஒரு சில மகான்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் இதை மறைத்தனர். ஒரு சில பேர் நல்லதுக்காகவும் மறைச்சாங்க, பட் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். என்ன வெளிப்படையாக பேசினாவே ஒருத்தனும் ஃபாலோ பண்ண மாட்டான். இதில் மறைச்சி வச்சு மறைச்சி வச்சு புதிர் போட்டு விடுகதை போட்டு, ஏன்னா 1800களா இல்லை 1700களா இல்லை 1600களா, 2024 வந்துருச்சு. 2024 வருஷத்தில் என்ன வேகத்தில் நாடு போயிட்டுருக்கு, என்ன வேகத்தில் இந்த களி முத்திக்கிட்டு இருக்கு. பெத்த பிள்ளைய அம்மா கழுத்தை கடிச்சு கொள்றா, உத்தரகாண்டில் நடந்திருக்கு. கழுத்தை நெரிச்சு பெல்ட்டில் கொள்றா பெத்த குழந்தைய. பெத்து 10 மணி நேரம் கூட ஆகலை, 10 hours ஆகலை.
கட்டின கணவனை தலகாணி வச்சு அமுத்தி கொள்றா, சோகத்தில் விஷம் கலந்துடுறா. இப்படிப்பட்ட கலியுகத்தில் வந்து உட்காந்துட்டு எல்லாம் தானாக புரியும், நடந்து போங்க, தானாக எப்படா தானாக புரியும், எப்படித்தான் தானாக புரியும், அந்த முயற்சி அந்த பயிற்சியில் இருக்கும்போது தான் தானாக புரியும். நீங்கள் இப்படியே இஷ்டத்துக்கு நான் ஒரு டிசிப்ளினாக வாழ மாட்டேன், நான் ஏன் இஷ்டப்படி தான் வாழ்வேன், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், தர்மத்தின் வழியில் போக மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன்னு வாழ்ந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தானாக புரியும்? நீங்கள் செய்கிற கர்மாக்கு சுச்சுவேஷன்ஸ் கான்சிக்வன்சஸ் நிறையா வரும், அதெல்லாம் அனுபவிக்கணும். இதை கடந்து பல நூறு ஜென்மங்கள் போகும். எப்படி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா, வளர்த்துக்கலான்னு நினைக்கிறீங்களா? உனக்கு என்னடா பிரச்சனை, நான் பாட்டுக்கு பிறந்துட்டு போகிறேன், ஏன்டா எங்கள் உயிர் எடுக்கிற அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு பதில் சொல்லிடுறேன். இப்போ கிடைக்கிறது உங்களுக்கு நல்ல தண்ணியா, குடிக்கிற தண்ணி H2O-ஆ? அப்படித்தான் சொன்னாங்க, ஆனால் தெரியல. அடல்ட்ரேட்டட் வாட்டர் அப்படின்னா என்ன? கலப்படம் செய்யப்பட்ட தண்ணீர், கலப்படம் செய்யப்பட்ட காய்கறி, கலப்படம் செய்யப்பட்ட இறைச்சி, கலப்படம் செய்யப்பட்ட உணவு, கலப்படம் செய்யப்பட்ட காற்று, கலப்படம் செய்யப்பட்ட மண். இன்னும் 100 வருஷத்தில் இப்படி கலப்படம் எல்லாம் காணாமல் போய் பரிசுத்தமாக மாறிடுமா? மொத்த பூமியும் மாறுமா? மாறுமா? மாறாதாங்க. ஏங்க மாறாது? நாம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், ஆக்கத்தை நோக்கி செல்லவில்லை. செயற்கையாக மழை வர வைக்கிறான். இன்னும் நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஜென்மம் வேணாம், நான் அடுத்த ஜென்மத்தில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நல்ல தண்ணி கிடைக்காது, சுவாசிப்பதற்கு காற்று நல்ல காற்றாக இருக்காது, மூச்சு திணறல் ஏற்படும். எத்தனை பேர் நத்துலா பாஸ் போயிருக்கீங்க? நத்துலா பாஸ் இந்தியாவில் இருக்கு, போயிருக்கீங்களா? சைனா, இந்தோ சைனா பார்டர் அது. எத்தனை பேர் போயிருக்கீங்க? போனதில்லை. சரி, அங்கே போலனாலும் பரவாயில்ல, ஜீரோ லெவல் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இடத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? அதெல்லாம் போங்க, கொஞ்சம் டைம் இருந்தால் போயிட்டு வாங்க. நீங்கள் இந்தியாவுக்கே வரலனாலும் பரவாயில்ல, எங்கே அந்த வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. அப்போ தான் மூச்சு விடுறதுல இருக்கக்கூடிய சிரமம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். உயிர் போயிடும், வந்தன்ற அளவுக்கு போயிடும். இப்படித்தான் நடக்கும், ஒவ்வொரு மரமாக அழிக்கப்படும். மரம் இல்லை என்றால் காற்றில் உள்ள ஈரப்பதம் குறையும், காற்றில் உள்ள அந்த அணுக்களை வடிகட்டக்கூடிய தன்மை, அந்த காற்றில் உள்ள ஈரப்பதம் குறையும் போது அழிந்து போவீர்கள். ஒரு கட்டத்துக்கு மேல மரம் இருக்காது, புரிஞ்சுக்கங்க. எந்த நாடு இயற்கை வளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த நாட்டில் மட்டும்தான் நம்ம வாழணும். பணத்திற்கோ, பொருளாதாரத்திற்கோ, அறிவிற்கோ, இல்லை வந்து ஆடம்பரத்திற்கோ எந்த நாடு முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கின்றதோ அந்த நாட்டினாலும், அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களாலும் அந்த நாட்டு மக்களுக்கு அழிவு தானே தவிர, அது எந்த நாடாக இருந்தாலும் சொல்கிறேன், ஜென்ரலாக ஐ எம் ஸ்பீக்கிங் ஜென்ரலி, அந்த நாடு அழிவை நோக்கி மட்டும்தான் செல்லும். மைண்டில் வச்சுக்கோங்க, இயற்கை வளத்தை நேசிப்பவன் தான் இறைத்தன்மையை பெற்றவன். ஞானம் அடைய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஞானம்னா என்னென்னா இயற்கையோட தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். இயற்கை பக்கமே திரும்ப மாட்டீங்க, எங்கிருந்து ஞானம் கிடைக்கும்? இந்த உலகத்திலே ஆகச்சிறந்த தத்துவம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்திலே ஆகச்சிறந்த தத்துவம் என்ன? உணவு சாப்பாடு தான் உலகத்திலே ஆக சிறந்த தத்துவம், தெரியுமா உங்களுக்கு? என்னது உணவே தத்துவமா? உணவு இல்லாமல் ஒருத்தனை தத்துவம் பேச சொல்லுங்க, எவ்வளோ நேரம் பேசுவான்னு பார்க்குறேன் நான். அப்ப தத்துவம் பேசுபவனுக்கே தத்துவம் வர வேண்டும் என்றால் எது உள்ள போகணும்? அப்ப உணவு ஆக சிறந்த தத்துவமா இல்லையா? இந்த உணவு கிடைப்பதற்காக நீங்கள் ரோடு ரோடாக திரிவீங்க. இந்த 50-60 வருஷத்துக்கு நடக்க எழுதி வச்சுங்க. நடக்கலைன்னா அப்புறம் நீ அது வரைக்கும் உயிரோடு இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக இருப்பேன், நான் உயிரோட தான் இருப்பேன் அது வரைக்கும். ஒருவேளை போயிட்டேன்னா கூட மெடிடேஷனில் கேளுங்க, பதில் சொல்லுவேன். அன்னைக்கே சொன்னனே கேட்டியா? கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்னும் சில வருட காலம் தான் வாழ போகிறோம், இன்னும் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது. இப்பயே போதைப் பொருள்களின் பயன் அதிகமாகி விட்டது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அதிகமாகி விட்டு. சி, ஐ ஹவ் கான் த்ரூ எவ்ரி திங் இன் மை லைஃப், ஐ எம் நாட் தட் மச் பியூர் பர்சன், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி பிளடி திங்ஸ் அண்ட் எவ்ரி பிளடி ஷிட் இன் மை லைஃப். ஐ நோ வெரி வெல். நீங்க எதை பத்தி பேசுங்களோ அதை பத்தி அரை மணி நேரம் பேசுவேன், அதுல எனக்கு ஒரு அனுபவம் இருக்கும், அதுல உள்ள போயிட்டு வெளியே வந்திருப்பேன். சோ யூ கேனாட் ஹைட் மீ எனி திங், யூ கேனாட் கன்வின்ஸ் மீ. உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், நீங்க கன்வின்ஸ் ஆயிருங்க. எனக்கு கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரே வழிதான், அடுத்த பிறவி எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா சோழி சுத்தம் முடிஞ்சு, நிம்மதியான வாழ்க்கைலாம் அப்புறம், சோரே கிடைக்காது, காற்று கிடைக்காது. இப்போ எப்படி பேக் பேக்கை போட்டு வந்திருக்கீங்களோ, உங்க துணி எடுத்துட்டு சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் கட்டிட்டு சுவாசிச்சுட்டு இருப்பீங்க, ஐசியூவில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. எங்கே போனாலும் வந்தாலும் மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு பொருள் வச்சிருவான், பின்னாடி ஆக்சிஜன் சிலிண்டருக்கு அது இருந்தால் தான் சுவாசிக்க முடியும் என்கின்ற விளையாட்டுக்கு சொல்லலை, பார்த்ததனால் தான் சொல்கின்றேன். 200% நிகழும் இப்படிப்பட்ட ஒரு நூற்றாண்டில் மனுஷனாக பிறக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இருக்கா, ஆசை இருக்கா சொல்லுங்கள், நீ அடுத்த பிறவி எடுத்துக்கோங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன், ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில், சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள், அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.